ஹாய் எல்லோருக்கும், வணக்கம். நான் உங்கள் நீரு. ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு போகிறேன். அங்கே ஒரு லேட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டோர் இருக்குது. அதில் ஸ்டேஷ்னரி என்ன இருக்குன்னு பார்த்து அதில் இருக்கிற ஒரு ஸ்டேஷ்னரி வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எங்கள் அப்பா அண்ட் இது எங்கள் அம்மா. இந்த வீடியோவில் சரியாக கிளியராக காட்ட முடியல, பட் இன்னொரு வீடியோவில் அவங்கள ப்ராப்பராக காட்டுறேன். ஸோ எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் வந்தாச்சு. ஸோ நான் 1 இயர்க்கு அப்புறம் மால் வந்திருக்கேன். லாக்டவுன்னால் நான் ரொம்ப வெளில போகல. ஸோ சென்னையில் மால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. ஸோ அதனால் பியூட்டிஃபுல்லான டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க மால் ஃபுல்லாக. ஆர்ட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் டெஃபினட்டாக. குட்டி குட்டி ரெட் கலர் க்யூட்டான ஹார்ட்ஸ் ஆல் ஓவர் தி மால், பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இயே மாலில் எப்பவும் எப்படி தான், கிறிஸ்மஸாக இருந்தாலும் நியூ இயராக இருந்தாலும் தீமுக்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் லேட் லிவ் ஸ்டோர். இது ஒரு ஸ்காண்டினேவியன் ஸ்டோர். மினிசோ ஸ்டோர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டோர் இது. ஸோ இதில் ரொம்ப க்யூட்டான ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம குவிக்காக இந்த ஸ்டோரோட டூர் பார்த்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நிறைய டாய்ஸ், நிறைய கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் நம்மள மாதிரி ஆர்ட் லவர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடலாம், ஸ்டேஷ்னரி டிபார்ட்மெண்ட். ஸோ இது ஒரு குட்டி ஸ்டோர்னால நம்ம ஸ்டேஷ்னரி செக்ஷனும் குட்டியாக தான் இருக்குது. 2 ரோஸில் இருக்குது பென்ஸ், நோட் புக்ஸ், இது மாதிரி நிறைய ஃபேன்சியான ஐட்டம்ஸும் இருக்குது. நிறைய கலர்ஃபுல்லான க்யூட் பென்ஸ் இருக்குது. ஸ்கூலில் இருக்கும்போது இந்த பென் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே பெனில் நிறைய கலர்ஸ். இதோட ப்ரைஸ் 80 ருபீஸ். அண்ட் ஸ்கூல் போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சில பென்ஸ். எனக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் பென்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி டிராயிங் டேப்லெட். ஸோ இது பேசிக்லி ஒரு பிளாக் போர்ட் அண்ட் நம்ம எங்கே வரைகிறோமோ அங்கே லைட் ஏரியும். டிராயிங்ஸ், டூடல்ஸ், ஸ்கெச்சஸ் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ். இதை விட கொஞ்சம் சீப்பான ப்ராடக்ட்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ப்ராப்பர் ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். பட் இது பேப்பர் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் நோட் புக்ஸ்க்கு அங்கே பஞ்சமே இல்லை. நிறைய நோட் புக்ஸ் இருக்குது. எல்லாரோட ரேஞ்ச் வந்து 100 to 200 குள்ளே தான். இது ஒரு பியூட்டிஃபுல்லான நோட் புக். ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வாஷி டேப். இது கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்குது. நார்மல் செலோ டேப்ஸ் மாதிரி தான், ஆனால் டிசைன்ஸில் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸோடு இருக்கும். ஸ்கிராப் புக்ஸ்க்கு, ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிக்கல் பென்சில். இதோட ப்ரைஸ் 85 ருபீஸ். நான் இங்கேயும் பார்த்ததில்லை இந்த மாதிரி டிசைன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்ட் ஒர்க் இந்த டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிக்கல் பென்சில் வச்சு தான் பண்ணுறோம். எனக்கு மெக்கானிக்கல் பென்சில் ரொம்ப பிடிச்சது எதுக்குன்னா, லெட் மட்டும் மாற்றி நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு குவிக்கான ஒரு கேலிகிராஃபி ஸ்கெச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரிட் லைன்ஸ் வந்துட்டு, எந்த ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் கிரிட் லைன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எழுத போகிற வேர்ட் லவ். ஃபர்ஸ்ட் நான் கர்சிவில் நம்ம வேர்டை எழுதிக்கிறேன், LOVE. வேர்டு கீழே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் டு ஆட் சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட். ஸோ இது நான் வேர்டை ஃபார் கேலிகிராஃபி பண்ண போகிறேன். ஸோ டவுன் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாத்தையும் திக் பண்ணிக்கணும். உங்களுக்கு டீட்டெயில்டான டியூட்டோரியல் வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ பேசிக்லி டவுன் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே திக் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் எல்லோட ஸ்டார்டிங் அண்ட் என் பாயிண்ட்ஸை திக் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் டு ஆட் சம் எஃபெக்ட். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி லெட்டர்ஸ் எல்லாம் டவுன் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் திக் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லோட திக்னஸ் மாதிரியே ஈயோட எண்டுக்கும் கொஞ்சம் திக்னஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்பேசஸ்லாம் ரஃபாக ஸ்கெச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கெச் பண்ணுறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நம்ம லைன்ஸ் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் போகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லைன்னா ரொம்ப கியாட்டிக்காக இருக்கும். ஸோ ஒரே டைரெக்ஷனில் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு காமிக் ஸ்கெட்ச் எஃபெக்ட். ரொம்ப பர்ஃபெக்ஷன் தான் தேவையில்லை, இது ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், லைன் ஷேடோ ஆட் பண்ணுறேன். இதனால் ஒரு டெப்த் கிடைக்கும் நம்ம லெட்டர்ஸ்க்கு. ஸோ எல்லா ஸ்ட்ரோக்குக்கும் ரைட் சைடில் ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். இந்த லைனுக்கும் லெட்டர்ஸ்க்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுறீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்,
அவுட்லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்போ கொஞ்சம் ரஃப் ஒர்க் தான் பண்ணோம். ஸோ இந்த டார்க் பண்ணால் கொஞ்சம் டெப்த்தும் நம்மளுக்கு இன்னும் அதிகமாகும். நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம லெட்டர்ஸோட டாப் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணுறதால நமக்கு ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம குவிக் ஸ்கெச் கேலிகிராஃபி ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வர வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்டில் தென், சைனிங் ஆஃப், திஸ் நீடு. பை பை.